தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 விரைவு செய்திகளை பார்ப்போம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தை இன்று காலை 10:30 மணிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் உருவ சிலை வரும் 16 சென்னை அண்ணா அறிவாலய வளாகத்தில் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தின் நுழைவாயிலில் இந்தியாவின் எந்த கட்சி அலுவலகத்திலும் இல்லாத அளவிற்கு 114 அடியில் பிரம்மாண்டமான கொடிக்கம்பம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த கொடிக்கம்பத்தில் 20 நீளமும் 30 அகலமும் கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கருப்பு சிவப்பு வண்ணத்திலான கட்சி கொடி இன்று ஏற்றப்படுகிறது. தீண்டாமையை ஊக்குவிக்கும் விதத்தில் பேசி வரும் பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புகார் அளித்துள்ளது. அதில் தங்களது கட்சித் தலைவர் திருமாவளவன் தொட்ட எந்த கட்சியையும் மக்கள் தொடமாட்டார்கள் என்று சாதியை குறிக்கும் வகையில் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சமூக நீதியை சீர்குலைத்து சாதி கலவரத்தை தூண்டும் விதமாக நடந்து கொள்வதால் பிணையில் வர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய கோரப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் மாநிலம் தழுவிய கண்டன போராட்டம் நடத்தப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. சிவகங்கையில் டெண்டர் விவகாரம் தொடர்பாக அதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்த அமமுக கட்சி மாவட்ட செயலாளர் உமாதேவன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊரக வளர்ச்சித்துறை ஒப்பந்தத்தில் தான் பரிந்துரைத்த நபருக்கு டெண்டர் வழங்கவில்லை என கூறி திட்ட அலுவலர் வடிவேலுவை உமாதேவன் விரட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்த அரசு ஊழியர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட உமாதேவன் மீது அரசு ஊழியரை பணி செய்யவிடாமல் தடுத்தது, கொலை மிரட்டல் உட்பட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையறிந்த அமமுகவினர் காவல் நிலையம் முன்பு முற்றுகையில் ஈடுபட்டனர். வேலூரில் 10 சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கட்டட மேஸ்திரிக்கு 17 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அணைக்கட்டு அருகே உள்ள வரதலம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் மீது பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர் கடந்த 2015 பிப்ரவரியில் புகார் கொடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி நேற்று தீர்ப்பு அளித்தார். அதில் குற்றவாளிக்கு 17 சிறை தண்டனையும் 6,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதையடுத்து வேலூர் தொரப்பாடியில் உள்ள மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். திருப்பூரில் வீட்டில் பிடிபட்ட நாகப்பாம்பு கடித்ததில் தீயணைப்பு வீரர் ஒருவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். பாரப்பாளையம் சிவசக்தி நகர் பகுதியில் வசிக்கும் ராஜா என்பவரது வீட்டிற்குள் பாம்பு புகுந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் அந்த பாம்பை மீட்டு சாக்குப்பையில் அடைத்தனர். ஆனால் சாக்குப்பையில் இருந்த சிறு துளையின் வழியாக தலையை வெளியே நீட்டிய அந்த பாம்பு தீயணைப்பு வீரர் செல்வகுமாரின் கையை கடித்துள்ளது. இதையடுத்து உடனடியாக திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சைக்கு பின் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நிலம் அளவீடு செய்ய 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சர்வேயரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். கமாக்கா பாளையத்தைச் சேர்ந்த சுமதி நிலத்தை அளவீடு செய்ய 2 முன்பு சர்வேயர் தனபாலிடம் மனு கொடுத்துள்ளார். ஆனால் இதற்கு 10,000 ரூபாய் வேண்டும் என்று அவர் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளனர். பின்னர் அவர்களின் அறிவுரைப்படி 5,000 ரூபாயை தனபாலிடம் கொடுக்கும்போது கையும் களவுமாக பிடித்தனர். இதையடுத்து அவரை கைது செய்து 4 விசாரணைக்கு பிறகு சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலில் உண்டியல் மூலம் 1,30,00,000 ரூபாய்க்கு மேல் வசூலாகி உள்ளது. கடந்த 14 கோவிலில் உள்ள உண்டியல்கள் நிறைந்ததைத் தொடர்ந்து நேற்று காணிக்கைகள் சேகரிக்கப்பட்டன. இதையடுத்து அவற்றை எண்ணும் பணிகளில் 500 மேற்பட்ட கல்லூரி மாணவியர், ஆசிரியர்கள், கோவில் அலுவலர்கள் ஈடுபட்டனர். இதில் வேல், பட்டை, தாலி, மோதிரம், செயின் உள்ளிட்ட தங்கத்திலான பொருட்கள் 725 கிராம் கிடைத்தன. மேலும் காசுகள், சிறிய வீடு, தொட்டில், வேல், கொலுசு, பாதம் உட்பட 4,190 கிராம் வெள்ளிப் பொருட்கள் காணிக்கையாக கிடைத்துள்ளன. மேலும் மலேசியா, சிங்கப்பூர் உட்பட 1,229 வெளிநாட்டு கரன்சிகளும் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளன. தனியார் நட்சத்திர விடுதி காவலாளி மீது அதிபயங்கரமாக மோதிவிட்டு கார் வெளியே செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள பிரபல தனியார் தங்கு விடுதியில் கடந்த 9 அதிகாலை 2 அளவில் பூட்டியிருந்த நுழைவு பகுதியில் பைக் ஒன்று வந்தது. அப்போது அங்கு காவலாளி இருந்த
காவலாளி ஒருவர் சம்பந்தப்பட்ட நபரை விசாரிப்பதற்காக அந்த கேட் அருகே சென்றபோது விடுதியில் இருந்து வந்த கார் பயங்கரமாக மோதிவிட்டு வெளியே சென்றது. மனதை பதப்பதைக்க வைக்கும் இந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காரில் சென்றவர்கள் யார், எதற்காக இருசக்கர வாகனம் வந்தது என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு அளிக்குமாறு அரசியல் கட்சிகளை மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு முதல் நாள் அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் அனைத்துக் கட்சித் தலைவர்களுடனும் மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் ஆலோசனை நடத்தினார். அப்போது மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மக்களவையில் நிறைவேற்ற வேண்டுமென காங்கிரஸ் கோரிக்கை விடுத்தது. மருத்துவ கவுன்சில் சட்டத்திருத்த மசோதா, நிறுவனங்கள் சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட 15 மசோதாக்களை நிறைவேற்ற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென மத்திய அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றவும் விவாதங்களை தொடரவும் நள்ளிரவு வரை கூட்டத்தொடரை நீட்டிக்க தயார் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கான வரைவு அறிக்கைக்கு மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல் அளித்ததை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக எம்பி வேணுகோபால் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் சபாநாயகர் நடத்திய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் பேரிடர் மேலாண்மை அமைப்பிடம் உள்ள இடர் மேலாண்மை, நெருக்கடி மேலாண்மை அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு இல்லாததால் அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மக்களவையில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வேணுகோபால் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் வரும் 21 24 மணி நேர வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தில் நாடு முழுவதும் உள்ள சுமார் 300,000 வங்கி அதிகாரிகள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேங்க் ஆப் பரோடா, விஜயா வங்கி, தேனா வங்கி ஆகிய வங்கிகளை இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மருத்துவ சலுகைகள் உள்ளிட்டவை ரத்து செய்யப்படுவதை கண்டித்தும் 24 மணி நேர தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மியான்மரில் இந்திய அரசின் செலவில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை ரோஹிங்கியா இஸ்லாமியர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். அரசுமுறை பயணமாக மியான்மர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் ஊ வின் மின்டை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் நீதித்துறை பயிற்சி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை பலப்படுத்துவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியாவிலிருந்து வரும் பயணிகள் வருகைக்கு பின்னர் விசா பெறும் சலுகையை மியான்மர் அரசு அறிவித்துள்ளது. அதிபருடனான சந்திப்புக்கு பின்னர் மியான்மர் அரசின் ஆலோசகரான ஆங் சான் சூகியையும் ராம்நாத் கோவிந்த் சந்தித்து பேசினார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் காபூலில் சென்ற ராணுவ வாகனம் மீது தாலிபான் பயங்கரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினர். கண் இமைக்கும் நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த எதிர்பாராத தாக்குதலில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாகவும், காயமடைந்த 6 ராணுவ வீரர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டின் உள்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் நஸ்ரத் ரஹீமி தெரிவித்தார். அமெரிக்காவில் வீசிய கடுமையான பனிப்புயலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டில் தெற்கு மற்றும் வடக்கு கரோலினா, விர்ஜினியா, அலபாமா, டென்சி மாநிலங்களில் பனிப்புயல் வீசி வருகிறது. இதனால் வீடுகள், கட்டிடங்கள், வாகனங்கள் அனைத்திலும் பனி படர்ந்து காணப்படுகிறது. மின் கம்பங்கள் சாய்ந்து விழுந்து மின் விநியோகம் தடைபட்டிருப்பதால் 300,000 அதிகமானோர் இருளில் தவிக்கின்றனர். பனிப்புயல் பாதிப்பில் இதுவரை ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக விமான நிலையங்களில் 1,000 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து எடுத்துச் சென்ற 3 தேவாலய மணிகளை அமெரிக்கா 117 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி அளித்துள்ளது. அமெரிக்காவின் ஆளுகைக்குட்பட்டு பிலிப்பைன்ஸ் இருந்த காலகட்டத்தில் 1901 பலாங்கிகா நகரில் உள்ள தேவாலயங்களிலிருந்து 3 பிரம்மாண்டமான மணிகளை அமெரிக்கா கொள்ளையடித்தது. அந்த மணிகளை திருப்பி தருமாறு பிலிப்பைன்ஸ் அரசு தொடர்ந்து கோரிக்கை விடுத்தது. இதையடுத்து 3 மணிகளையும் திருப்பி அளிக்க ஒப்புக்கொண்ட அமெரிக்கா விமானம் மூலம் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. இந்த மணிகளை பிலிப்பைன்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் பிலிப்பைன்ஸுக்கான அமெரிக்க தூதர் ஒப்படைத்தார். அடுத்த ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா சாம்பியன் பட்டம் வெல்லும் என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹேமந்த் பதானி நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை அம்பத்தூரில் உள்ள நிசான் கார் நிறுவனத்தில் உலகக்கோப்பையில் வெற்றி பெறும் அணிக்கு வழங்கப்படும் சாம்பியன் கோப்பை காட்சிப்படுத்தப்பட்டது. இதை அறிமுகம் செய்து வைத்து பேசிய பதானி, வரும் உலகக்கோப்பையில் தோனி உறுதியாக விளையாடுவார் என்றார்.
சமீப காலத்தில் கொஞ்சம் பேட்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு, பட் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, 6 மாதம் டைம் இருக்கு. கண்டிப்பாக அந்த பேட்டிங்கில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் இருக்காது. அண்ட் நீங்கள் ஷுவராக 6 மாதத்தில் ஒரு புது தோனியை பார்ப்பீங்க. இந்தியாவிலிருந்து மலேசியா செல்லும் சுற்றுலா பயணிகளுக்காக சலுகை அளிக்கும் மலேசியா ஃபண்டாஸ்டிக் டீல்ஸ் என்ற செயல் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. டூரிசம் மலேசியாவின் பேக்கேஜ் டெவலப்மெண்ட் துறையின் இயக்குநர் துவான் சையத் மற்றும் மலிண்டா ஏர் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் சந்திரன் ராமமூர்த்தி ஆகியோர் திட்டத்தை தொடங்கி வைத்தனர். இந்த சிறப்பு திட்டங்களுக்கான முன்பதிவு வரும் 15ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என இயக்குநர் துவான் சையத் தெரிவித்தார். இண்டோ ஏர்ல அவங்க வந்து ஒரு லோ காஸ்ட் ஏர்ஃபேர் மாதிரி அவங்களுடைய சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அவங்க கொடுக்குறாங்க. இன்ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஃபுட் இருக்குது, நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்கும், நல்ல லக்கேஜ் வந்து நிறையா லக்கேஜஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்படி நிறையா வசதிகளை மலிண்டோ ஏர்வேஸ் கொடுத்துருக்காங்க.